அன்றாடம் ஹிந்து முரசின் செய்திகளை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹிந்து. அந்த வார்த்தையிலிருந்தே தொடங்கலாம். ஹிந்து என்பவன் யார்? இன்றைக்கி ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி நாட்டில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், வி ஆர் நாட் ஹிந்துஸ், வி ஆர் நாட் இந்தியன்ஸ். இந்த ஹிந்து என்கின்ற வார்த்தையும் இந்தியன் என்கின்ற வார்த்தையும் எங்கள் மீது, நம் நாட்டு மக்களின் மீது திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த நாடு ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பரதன் ஆண்ட காரணத்தினாலே இந்த நாட்டுக்கு பெயர் பாரத நாடு. அப்போ நம்மெல்லாம் யார்? நான் முதலே சொன்னேன், வி ஆர் நாட் ஹிந்துஸ், நாமெல்லாம் பாரதியர்கள். ஆனால் இன்றைக்கி ஹிந்துங்கிற பேரை கூட திணிக்கிறாங்க நம்ம மேலே. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கோழிக்கறி கடையில் விற்க மாட்டாங்க, ஆட்டுக்கறி தான் கடையில் இருக்கும். நாடாவதில் போக போக என்னாச்சு, கோழிக்கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட கிராமப்புறங்களும் நிறையா வளர்த்துவாங்க, நகர்ப்புறங்களும் அந்தந்த வீடுகளில் கோழிக்கறி கிடைக்கும், காசுக்களை கொடுக்க மாட்டான், வேணா ஒரு கோழியை பிடிச்சிட்டு போட அப்படின்ட்டுருவாங்க. நகர்ப்புறத்தில் கோழி வளர்த்துறவங்க கூட ஒரு கோழி வெட்டினா பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, அது கோழிக்கறி. இந்த வெள்ளையாக ஒரு கோழி புதுசாக வந்தது, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, பிராய்லர் கோழி அப்படின்னு. அந்த பிராய்லர் கோழின்னு வந்ததுக்கப்புறந்தான் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கோழியை நாட்டு கோழின்னு சொன்னாங்க, அது வரைக்கும் அந்த கோழி இல்லையா. அதே போல் இந்த நாட்டிலே துவக்கப்பட்ட சீக்கியமாகட்டும் ஜைனமாகட்டும் புத்தமாகட்டும் கிறிஸ்துவமாகட்டும் இஸ்லாமாகட்டும் தங்களை மதங்கள் என்று பறைசாற்றி கொண்டன. அப்போ இந்த நாட்டினுடைய தேசத்துடைய கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? சிந்துவெளி நாகரிகத்திலே தோன்றியவர்கள் சிந்தியர்கள் மருவி இந்தியர்களாக மாற்றிட்ட இந்த நாட்டை அடிமைப்படுத்தாண்ட அந்த அடிமை கும்பல். நம்ம ஹிந்துவரன்னு அப்புறம் யார்? நாமெல்லாம் சனாதன தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், நாமெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்கள். சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, ஹிந்து ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. சனாதன தர்மம் ஒரு கலாச்சாரம், சனாதன தர்மம் ஒரு பண்பாடு. சுருக்கமாக சனாதன தர்மத்தை விளக்கி சொல்ல நிறைய வரும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் யாரையும் பாதிக்கடையாமல் இருப்ப செய்வது தான் சனாதன தர்மம். அதை மறுவி இந்த ஹிந்து என்கின்ற வார்த்தை நம் மீது திணிக்கப்பட்ட வார்த்தை. இந்த நாடு முழுவதுமே ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இன்றைக்கி இல்லைங்கிறான். மொழிவாரி மாதமாக பிரித்தது யார்? மொழிவாரி மாநில மக்களை அடிமைப்படுத்தியது யார்? நம்ம இல்லைங்க, இந்த நாட்டை ஆண்ட அந்நிய கலாச்சாரம் அந்த திணிப்பினை நம் மீது நிகழ்த்தியது. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, ஐயோ இந்துன்னா எரியுது. ஆமாம், எரிஞ்சிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் பாரதியர்கள், புனிதமான கலாச்சாரத்தை கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, கன்னியாகுமரியிலிருந்து பண்டைக்கால ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இன்றைய டெல்லி வரைக்கும் வச்சுக்கலாம், ராமன் என்கின்ற பெயரும் கிருஷ்ணன் என்கின்ற பெயரும் இல்லாத மாநிலம் கிடையாது. ராமன் நாயர், ராமன்குட்டி, ராமகிருஷ்ணன், கிருஷ்ணன் நாயர், இங்கே ராம்விலாஸ் பாஸ்வான், கிருஷ்ணகாந்து, இப்படி ராமன் என்கின்ற பெயரும் கிருஷ்ணன் என்கின்ற பெயரும் இந்த நாடு முழுக்க ஒன்று. இந்த நாடு ஒன்று என்பதற்கு அது ஒரு உதாரணம். பொட்டு வைக்கக்கூடிய கலாச்சாரம், நெற்றியிலே திலகமிடக்கூடிய கலாச்சாரம் காஷ்மீர் முதல் இன்றைக்கு கன்னியாகுமரி வரையிலும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது. இந்த நாடு ஒரு நாடு. அப்புறம் ஏண்டா இந்து இந்துன்னு சாகிறீங்க? இது நம்ம மீது திணிக்கப்பட்ட வார்த்தை. நம்ம எப்படி தெளிவாக சொல்ல, வி ஆர் நாட் இந்தியன், வி ஆர் நாட் ஹிந்துஸ், நாங்கள் பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் பாரதிய பண்பாட்டை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த நாடு ஒரு நாடுங்கிறதான் குறிக்குது. உலகம் முழுவதுமே ஒரு காலத்தில் சனாதன தர்மம் தாங்க கொடி கட்டி பிறந்தது, மறுக்க முடியுமா? எங்கே ஒருத்தனை பார்த்து ஏன் பண்ணி ரொம்ப தண்ணி அடிக்கிற பார்த்து குறைச்சிக்க,
அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் நிறைய தண்ணி அடிக்கிறான்னு அர்த்தம். இனியும் டே நீ ரொம்ப தம் அடிக்காரா, உடம்பு கட்டுப்போது தம் அடிக்க நிறுத்து, என்ன அர்த்தம்? அவன் தம் அடிக்காதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த உலகத்திலே தோன்றியதாக சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உருவ வழிபாட்டை எதிர்த்தார், உருவ வழிபாடு செய்பவர்களை நிந்தனை செய்தார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்திலே உருவ வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. உருவ வழிபாடு செய்கிறது யாரு? சனாதன தர்மத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள். அதற்கு பின்னாலே வந்த முகமது நபி என்ன சொன்னார்? அவரும் உருவ வழிபாட்டை எதிர்த்தார், உருவ வழிபாடு வேண்டான்னு சொன்னார். என்ன அர்த்தம்? இயேசுநாதனால் கூட ஒழிக்க முடியாத உருவ வழிபாடு, சனாதன தர்மம் இந்த உலகம் முழுக்க இருந்தது. அதனால் சொல்கிறோம், இந்த இந்து இந்தியா எல்லாம் வேண்டாம். சிந்து நதி தீரத்திலே வாழ்ந்தவர்கள் சிந்தியர்கள் மருவி இந்தியாவாகி, அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க பெரும்பான்மை மக்கள் அந்த வழிபாட்டை கடைபிடிக்கக்கூடியவர்கள், ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஆலய வழிபாடு செய்வர்கள்லாம் இன்றைக்கு சனாதனிகள். உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், இந்த மெக்கா மதீனா போகிறாங்கள இஸ்லாமிய பெருமக்கள், அங்கே காஃபா கல் அப்படின்ட்டு ஒரு வணங்குதல் இருக்குது. அந்த கல்லை கும்பிடுவாங்களாமா, அது ஆதி கல்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த கல் என்ன தெரியுமா? சிவலிங்கம். சிவலிங்கத்தை ஆதி கல்லுங்கிறான், உருவமே இல்லைங்கிறான், ஆனால் உருவ வழிபாடு பண்ணுறான். அவன் உருவம் இல்லை, உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய, உருவ வழிபாட்டை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலே கூட உருவ வழிபாடு செய்தவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய பாரத கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். பின்னாடி வந்தவன் அடிமைப்படுத்தி ஆண்டு ஆண்டு இந்த நாட்டை வேறுபடுத்தி கூறு போட்டு எல்லாம் இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலமாக இந்த பாரத நாட்டு மக்களுக்கு நாம் பாரதியர்கள் என்பது தெரியாமல் போயிடணும், இவனுக்கு அட்ரஸ் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி இந்த மெக்காலே கல்வி திட்டத்தை புகுத்திய காரணத்தினாலே இந்த நாடு இந்தியாவாகவும் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள் இந்தியர்களாகவும் மாறிவிட்டார்கள். எனவே மறுபடி தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சனாதன தர்மவாதிகள் என்பதை சொல்லி இந்து முரசு நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.